मॉर्निंग स्टूडेंट्स आई एम विट्टल स्कूल मैथ्स टीचर लास्ट क्लास नंबर लर्न द पैटर्न्स इन नंबर्स पैटर्न्स इन नंबर्स टू नंबर्स फर्स्ट नंबर इन स्क्वायर नंबर्स ओके स्क्वायर नंबर इज इन ऑर्डर टू फाइंड द स्क्वायर ऑफ ए नंबर वी मल्टीप्लाई द नंबर बाय इटसेल्फ द स्क्वायर नंबर इज ऑलवेज पॉजिटिव द नंबर लाइक 4925 कैन बी एक्सप्रेस्ड एज द प्रोडक्ट ऑफ ए नंबर बाय इटसेल्फ ओकेवा और अदे नंबरால என்ன பண்ணிக்கோம் सेम नंबरால मल्टीप्लाई பண்றதுதான் ஓகேவா மல்டிப்ளை பண்றதா என்னது ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர்ஸ் ஓகேவா இதானது ஸ்கொயர் நம்பர்ஸ் நெக்ஸ்ட் யூ லேர்ன் தி ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ஆர் சீரிஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்டெய்ன்ட் பை சமேஷன் ஆஃப் தி consecutive natural numbers triangles numbers nale adu eppadi da irukum natural numbers da triangular numbers la irukum a number that can make a triangular dot patterns triangular numbers nale edha use panni pannalam ranga dot patterns e use panni namba pannalam ओके वा சரி அந்த டாட் பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோமா சரி நெக்ஸ்ட் லெட் வீல் டுடே வி ஆர் கோயிங் டு லர்ன் Exercise 3.2. Okay, why exercise 3.2? First one, answer the following. First one, square of the number 7 is the 7 க்கு ஸ்கொயர் நம்பர் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் 7 × 7 என்ன வரும் 7 × 7 = 49 அப்பனா 7 ஸ்கொயரோட நம்பர் ஸ்கொயர் நம்பர் 49 so answer is B 49 okay square of the number 7 is 49 next 64 is the square number of dash 64 க்கு ஸ்கொயர் நம்பர் இப்போ என்ன நம்பர் ஸ்கொயர் பண்ணா நமக்கு 64 கிடைக்கும் 2 2 = 4 3 3 = 9 4 4 = 16 5 5 = 25 6 6 = 36 8 8 = 64 so 8 8 are da na inga parunga 18 8 enna adu 64 so 64 na 8 da na idoda square number so 8 so answer is 8 okay va next one is 24 a square number 24 oda a square number ah idana square number ah 24 ku square number iruka இந்த நம்பர் ஆச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் நம்பர் இருக்கா பாருங்க 2 2 = 4 3 3 = 9 4 4 = என்ன வரும் 16 5 5 = 25 ஸோ 24 25 என்ன ஆயிடுச்சு கூட ஆயிடுச்சு ஆனால் 24 வந்து ஸ்கொயர் நம்பரா நோ இஸ் த நாட் த ஸ்கொயர் நம்பர் ஓகேவா 24 ஸ்கொயர் நம்பரா கிடையாது ஸ்கொயர் நம்பர் கிடையாது நெக்ஸ்ட் என் நம்பர் மல்டிப்ளை பை டேஷ் இஸ் கால்டு இஸ் ஸ்கொயர் நம்பர் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எந்த நம்பரோட அது மல்டிப்ளை பண்ணும் இட் செல்ஃப் அதே நம்பராலே தானே மல்டிப்ளை பண்ணும் நம்ம பார்த்தோம்ல இந்த ஸ்கொயர் நம்பர்ல படிச்சோமா இங்க பாருங்க இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் வி மல்டிப்ளை த நம்பர் பை இட் செல்ஃப் மல்டிப்ளை பை என்னது itself அதோட என்ன பண்ணும் அது மல்டிப்ளை ஆகும் அப்பனா ஆன்சர் என்னது itself கேவா ஏ நம்பர் மல்டிப்ளை பை itself இஸ் கால்ட் இஸ் ஸ்கொயர் நம்பர் அதே நம்பராலே மல்டிப்ளை பை 2 னா 2 2 சார் தான் 4 அதே வால தான மல்டிப்ளை பண்ணுது இப்ப 3 னா பாருங்க 3 ஆலே மல்டிப்ளை பண்ணனும் itself சோ அதனால தான் itself ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஃபில்லிங் தி blank box என்ன பண்ண போறோம் இப்ப இந்த பாக்ஸஸ்லாம் நம்ம ஃபில் பண்ண போறோம் ஓகேவா பாருங்க ஃபர்ஸ்ட் 2 2 = 2 2 = 4 3 2 = 9 4 2 = 16 இது என்னது 36 னா 6 2 = 36 அப்படி என்னதான் வரும் 5 ஸ்கொயர் 5 5 = 25 இதெல்லாம் என்னது ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க 4 9 16 25 36 ஓகேவா இப்ப எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 2 ஸ்கொயர்னா 4 3 ஸ்கொயர்னா 9 4 ஸ்கொயர்னா 16 5 ஸ்கொயர்னா 25 6 ஸ்கொயர்னா 36 ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் இது இது எல்லாமே என்ன நம்பர்ஸ் இது ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்பனா 1 3 6 ஓகேவா 1 3 6 ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்ல இப்போ நம்ம ட்ரையாங்கிள் நம்பர்ஸ்ல பார்த்தோமா பாருங்க இங்க
page number 57 57 la paathom 1 plus 2 3 next 1 plus 2 6 next 1 plus 3 plus 4 na 10 madri ovone enna pannanum ovo adutha number add pannikite pogumbodhu namakku enna answer kedaikum inge 6 irukka inge enna na pannirpom 1 plus 1 irukum inge 1 plus 2 inge 1 plus 2 plus 3 appo inge enna varum 1 plus 2 plus 3 plus 4 okay va appo enna var value 10 இங்க 15 னா என்ன போணும் என்னன்னத ஆட் பண்ணுவோம் நம்ம ஆட் பண்ணி பாருங்க 1 plus 2 plus 3 plus 4 plus 5 அப்ப இங்க plus 6 சேர்த்துக்கணும் அப்பனா 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 அப்பனா 15 னா இதெல்லாம் ஆட் பண்ணா 15 15 plus 6 னா என்ன வரும் 21 நெக்ஸ்ட் plus 7 ஏத்தோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு 28 இதுதான் என்னது ट्रायंगुलर नंबर्स ओके वा இந்த மெத்தட்க்கு என்ன சொன்னே நானு ट्रायंगुलर नंबर्स னு சொன்னானா ஓகே திருப்பி நம்ம ரீகால் பண்ணிப்போம் ஆன்சர் தி ஃபாலோயிங் ஸ்கொயர் ஆஃப் தி ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஸ்கொயர் ஆஃப் தி நம்பர் 7 இஸ் 49 64 இஸ் தி ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 8 நெக்ஸ்ட் இஸ் 24 இஸ் ஸ்கொயர் நம்பர் நோ ஏ நம்பர் மல்டிப்ளை பை இட்செல்ஃப் இஸ் कॉल्ड இட்ஸ் ஸ்கொயர் நம்பர் so fill in the blanks and now which na 4 9 16 25 30 next vandu idu vandu triangular numbers okay va so 1 3 6 10 15 21 28 okay va next do you know la enna kuduthirukanga do you know The result of the sum of two triangular consecutive number is a square numbers. Okay, na so the result of the sum two triangular numbers are number and the sum pannum pori enna numbers namu kadaikum square numbers dhaan kadaikum. Purida two triangle numbers are number sum pannum bodhu sum na enadhu add two triangle numbers idu 1 ngiradhum triangle numbers dhaan 3 ngiradhu enadhu triangles numbers idu rendey nam add pannum bodhu namakku enna kadaikudhu square number 4 ku edhu square 2 square dhaan 4 so correct dhaan avanga solradhu so adhe mari 3 ngiradhu triangular numbers 6 um triangular numbers idu rendey nam add pannum namakku enna kadaikku 9 9 ngiradhu 3 square udaiya நம்ம நெக்ஸ்ட் வந்து 6 plus 10 16 10 ஏ பண்ணோம்னா 16 4 4 16 சோ இது வந்து 2 ஸ்கொயர் இது 3 ஸ்கொயர் இது 4 ஸ்கொயர் ஓகேவா இப்ப சொன்னது புரியதா உங்களுக்கு 2 இப்ப ரிசல்ட் வந்து ஒரு ரெண்டு 2 ட்ரையாங்கிள்ஸ் நம்பர்ஸ் நம்ம சம் பண்ணும்போது என்ன நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் ஆன்சர் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் ஓகேவா கிளியரா சரி நெக்ஸ்ட் ஒன் தி relationship okay va next topic enna koduthirukanga relationship between consecutive square numbers and odd numbers okay va relationship between consecutive square numbers and odd numbers okay va square numbers ayum odd numbers ay eppadi vandu consecutive panna porom okay va paarenga we have already learned about the relationship between square numbers and triangle numbers square numbers ku triangle numbers ku enna relationship irukengiradha nam enna pannitom learn pannitom next now we are going to know the relationship between consecutive square numbers and odd numbers ipa namba enna namba kandu eduk padi enna relationship panna pora namba relationship between consecutive square numbers ku odd numbers already vandu square numbers ku triangle numbers ku relationship between paathom ana ipa enna namba learn panna porona consecutive square numbers ku odd numbers ku enna na between square relationship between vandu namba paaka porom puridha ungalku okay next when we add the consecutive odd numbers from 1 we will get the square number okay va enna solranga ungala when we add the consecutive odd numbers வந்து 1 ஓட நம்ம என்ன பண்ணனும் சம் பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைக்குது ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 ங்கிறது odd number 1 3 யும் என்னதான் odd number 5 ங்கிறதும் odd number 7 னா odd number 9 னா odd number சோ ஃபர்ஸ்ட் 1 னா 1 1 plus 3 னா 4 1 plus 3 plus 5 னா 9 1 plus 3 plus 5 plus 7 னா 16 1 plus 3 plus 5 plus 7 plus 9 னா 25 சோ இது 1 ஸ்கொயர்
இது 2 ஸ்கொயர் இது 3 ஸ்கொயர் இது 4 ஸ்கொயர் இது 5 ஸ்கொயர் சோ 1 ஸ்கொயர்னா 1 2 ஸ்கொயர்னா 4 3 ஸ்கொயர்னா 9 4 ஸ்கொயர்னா 16 5 ஸ்கொயர்னா 25 கிளியரா இப்ப புரியதா என்ன சொன்னாங்க 2 ஆட் நம்பர்ஸ் நம்ம சம் பண்ணும்போது நமக்கு என்னதான் ஆன்சர் கிடைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆல்ரெடி முன்னாடி என்ன சொல்லிருந்தேன் 2 ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் சம் பண்ணாலும் ஸ்கொயர் நம்பர் தான் நமக்கு என்ன கிடைக்கும் ரிசல்ட்டா கிடைக்கும் நோட்டட்ல பாருங்க 1 இஸ் தி காமன் நம்பர் சோ அமங் ஸ்கொயர் நம்பர் அண்ட் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் 1ங்கிறது என்னது காமன் நம்பரா இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் நம்பர்லயே சேர்த்துக்கலாம் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ்லயே என்ன பண்ணிக்கலாம் நம்ம அத சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்ப புரியதா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கன்சிகியூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் வந்து ட்ரை திஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க சேம் தான் இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் நம்ம ஆட் பண்ணிட்டு அதோட ஸ்கொயர் நம்பர் என்னன்னு என்ன பண்ண போறோம் நம்ம இந்த ஆட் நம்பர் ஆட் பண்ணி வர ஆன்சரை நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஏ வந்து அவங்களே ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போ 1+3+5+7+9+11=36 36னா 6 36 6 ஸ்கொயர்டு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்க 1+3+5+9+11+13 இங்கே 11 வரைக்கும் உள்ள வேல்யூ என்ன நமக்கு தெரியும் 36 ஆ இப்போ 36 ஓட எதை ஆட் பண்ணுவோம் நம்ம 13 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 6+3னா 9 49 அப்படின்னா இங்கே ஆன்சர் என்னது 49 என்னது எது எது நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு 49 கிடைக்கும் 7 7ஸ் தானே 49 சோ அப்பனா வேல்யூ என்னது 7×7 அப்பனா 7² ஓகேவா 7×7 என்னது 7² தான் என்னது 49 கிளியரா உங்களுக்கு சரி நெக்ஸ்ட் வந்து 13 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சில என்ன கொடுத்துருக்காங்க 1+3+5+7+9+11+13+15 இது எல்லாமே என்ன நம்பர்ஸ் சொல்லுங்க பாப்போம் ஆன் நம்பர்ஸ் ஆன் நம்பர்ஸ் நம்ம சம் பண்ணோம்னா என்ன நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்குது ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்குது ஓகேவா பாருங்க இப்ப 13 வரைக்கும் தெரியும் 49 இப்ப 49 ஓட என்ன பண்ணும் 15 ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணுங்க 9+5னா 14 4 பேலன்ஸ் 1 5 6 என்ன கிடைக்குது 64 இது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 64 தானே கிடைக்குது இப்ப 64னா 8 8ஸ் தானே 64 8 8ஸா 64 அப்பனா 8 ஸ்கொயர் புரியுதாப்பா உங்களுக்கு 8² புரியுதா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து 1, 3, 5, 7, 9, 11 இது எல்லாமே என்னது ஆட் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் சம் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 36 36னா 6 6 36 சோ 6² நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 1, 3, 5, 7, 9, 11, 13 இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணா என்ன கிடைக்கும் 49 7 7 49 சோ 7² நெக்ஸ்ட் சியும் பாருங்க 1, 3, 5, 7, 9, 11, 13, 15 இது எல்லாத்தையும் சம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 64 சோ 8 8ஸ் ஆர் என்னது 64 அப்பனா வேல்யூ என்ன கிடைக்கும் 8² இப்ப என்ன கிடைச்சிருக்கு ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணும் போது ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இதுதான் என்னது ஆட் நம்பர் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் உள்ள பிட்வீன் ரிலேஷன்ஷிப் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் என்ன நம்பர் சொல்லுங்க பாப்போம் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் இது எல்லாமே என்னது இது எல்லாமே ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் தானே கரெக்ட் தானே பாருங்க இப்ப 1, 2 அப்புறம் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேவா நெக்ஸ்ட் 11, 12, 13, 14 ஓகேவா இப்ப புரியுதா உங்களுக்கு இது எல்லாமே என்னது ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ஓகேவா 1, 2னா 3 நெக்ஸ்ட் 1, 2, 3னா 6 நெக்ஸ்ட் 1, 2, 3 ஓகேவா 4ங்கிறப்ப 10 ஓகேவா கிளியரா சரி நெக்ஸ்ட் பாருங்க ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்கொயர் நம்பர் அண்ட் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் எது எதுக்கு பாக்குறாங்க ரிலேஷன்ஷிப் அது ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் ஓகேவா வென் வி ஆட் 2 கன்சிகியூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் வி கெட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஓகேவா வி கெட் என்னது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்
perfect square number na first one enadhu green green la ethana irukku oru green irukku white kadaiyadhu appo rendai sum pannomna 1 da inge green la ethana green irukku count pannunga triangle ethana triangle irukku 1 2 3 3 green triangle irukku white la ethana triangle irukku ore oru triangle da irukku so appo na inge enna varum 1 okay va enna varum 1 okay next one paarenga இங்கே green triangle எத்தனை இருக்கு count பண்ணுங்க பாப்போம் ஒண்ணனையும் 1 2 3 4 5 6 எத்தனை green இருக்கு 6 green இருக்கு எங்க இன்னொரு தடவை பண்ணுங்க பாப்போம் 1 2 3 4 5 6 6 green இருக்கா white எத்தனை இருக்கு 1 2 3 எத்தனை இருக்கு 3 white இருக்கா சோ அதனால 3 அப்பனா ரெண்டை சம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 9 ஓகேவா அப்ப புரியதா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ட்ரையாங்கிள்ல எத்தனை green triangle இருக்கு கவுண்ட் பண்ணுங்க பாப்போம் 1 2 3 4 5 6 7 8 9 10 எத்தனை green இருக்கு 10 green இருக்கா white எத்தனை இருக்கு பாருங்க கவுண்ட் பண்ணுங்க white triangle 1 2 3 4 5 6 எத்தனை ஒயிட் இருக்கு 6 ஒயிட் இருக்கு ஓகேவா அப்பனா 10 plus 6 ரெண்டையும் சம் பண்ணா என்ன கிடைக்கும் 16 இப்ப என்னதான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு நம்ம ட்ரையாங்கிள் வேல்யூவை ஆட் சம் பண்ணும்போது ஸ்கொயர் நம்பர் இதான் என்னது ரிலேஷன் बिटवीन ஸ்கொயர் நம்பர் அண்ட் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் ஓகேவா கிளியரா நெக்ஸ்ட் ஒன் தி சம் ஆஃப் green and white triangle is denoted the square numbers ஓகேவா இது என்ன டினோட் பண்ணுது நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் நெக்ஸ்ட் டு யூ நோ 36 இஸ் எ ட்ரையாங்கிள் நம்பர் அண்ட் ஆல்சோ எ ஸ்கொயர் நம்பர் நெக்ஸ்ட் 36 என்னதான் சொல்றாங்க அதுவும் ட்ரையாங்கிள் நம்பர்லயும் வரும் ஸ்கொயர் நம்பர்ஸ்லயும் இருக்கும் ஓகேவா இப்ப புரியுதா இப்ப நம்ம என்ன பார்த்தோம் இந்த லெசன்ல ரிலேஷன்ஷிப் बिटवीन ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தோம் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ரிலேஷன் बिटवीन கன்சிகியூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் ஆட் நம்பர்ஸ் நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் बिटवीन ஸ்கொயர் நம்பர் அண்ட் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் ஓகேவா கிளியரா சரி ஓகே நெக்ஸ்ட் வி லெட்ஸ்ட் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் நெக்ஸ்ட் யூனிட் 4 நெக்ஸ்ட் யூனிட் என்ன பார்க்க போறோம் நம்ம 4 4ல நம்ம என்ன பார்க்க போறோம் மெஷர்மென்ட்ஸ் மெஷர்மென்ட்ஸ்னா என்னப்பா மெஷர்மெண்ட்ஸ்னாலே நம்ம என்ன பண்ணா மெஷர்மெண்ட்ஸ்னாலே இப்போ நம்ம எந்த இதுக்கு யூஸ் பண்ணாலும் எந்த திங்ஸ் யூஸ் பண்ணாலும் எந்த ஒர்க்குக்குமே நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் மெஷர் பண்ணுவோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறீங்க ஓகே ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க ட்ரெஸ் ஷாப்புக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுப்பீங்க ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணுவீங்க சூஸ் பண்ணோன்னா அங்கே உள்ளவங்க என்ன கேட்பாங்க உங்களுடைய ஹைட் என்ன ஓகேவா உங்களுடைய வெயிட் இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் எதை வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம மெஷர் பண்ணதானே நம்மளோட ஹைட்டு தெரியும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த மெஷர்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு 4.1ல என்ன பார்க்க போகிறோம் நம்ம மெஷர்மெண்ட்ல லென்த் என்னது லென்த் பாருங்க அப்ளை டு ஏபிள் டு அப்ளை த 4 ஆப்ரேஷன் இன் சால்விங் ப்ராப்ளம் இன்வால்விங் லென்த் ஓகேவா ஸோ 4 ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றாங்க ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம் இன் டே டு டே லைஃப் ஒவ்வொரு டே லைஃப்லையும் வி மெஷர் மெனி ஸ்மால் திங்ஸ் பை ஸ்டாண்டர்ட் அண்ட் நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஓகேவா மெஷர் பண்ணணும் எந்த ஸ்மால் திங்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பை இல்லை நான் ஸ்டாண்டர்டாவோ இல்லை நான் ஸ்டாண்டர்டாவோ என்ன தான் பண்ணணும் நம்ம மெஷர் தான் பண்ணணும் ஓகேவா பட் ஹவு கேன் வி மெஷர் த டிஸ்டன்ஸ் இப்போ வந்து டிஸ்டன்ஸே எப்படி மெஷர் பண்ணுவீங்க த மெட்ரிக் மெஷர்மெண்ட் ஆர் யூஸ்டு டு மெஷர் த லென்த் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேவா எதை யூஸ் பண்ணலாம் த மெட்ரிக் மெஷர்மெண்ட் என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் நம்ம மெட்ரிக் மெஷர்மெண்ட் என்ன மெஷர்மெண்ட் இது மெட்ரிக் மெஷர்மெண்ட் ஆர் யூஸ்டு டு மெஷர் த லென்த் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேவா எதை மெஷர் பண்ண போறோம் மெட்ரிக் மெஷர்மெண்ட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் Meshurika, I would like to measure. What is the length to the table? The table odaya length kekkranga. How tall am I? Idu eppadi perusa irukku? How far is my school from my home? How do I measure it? Idu eppadi na measure pandrathu? What kind of measure are they? Pony explained Meshurika.
that answer for the question such as how long, how tall and how far, set example of length. Length வந்து நம்ம எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கணும் கேக்குறதுக்காக யூஸ் பண்றதா இந்த இதெல்லாம் ஓகேவா. And she added this measurement should be known by here clearly. They are as follows. பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து millimeters. எதை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொருடைய லென்த் பிரெத்துலாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அது மில்லி மீட்டர்ஸ். அதை எப்படி சொல்லலாம் நம்ம எம் எம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அது மில்லி மீட்டர்ஸ் எம் எம். ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் லென்த் ஆர் கால்ட் மில்லி மீட்டர்ஸ் ஓகேவா. ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் லென்த் ஆர் கால்ட் மில்லி மீட்டர்ஸ். எ மில்லி மீட்டர் இஸ் அபவுட் த திக்னஸ் ஆஃப் எ பிளாஸ்டிக் ஐடி கார்டு are about the thickness of 10 sheets of paper on top of each other. Millimeters nala enna solranga small unit chinnada ulladala length namba kandupidikkaradhukku edhu use pannu namba millimeter. Small units of length chinna chinna adhu edhu edukalam. A millimeter is about the thickness of a plastic ID card. ஓகேவா. பிளாஸ்டிக் ஐடி கார்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடைய திக்னஸ் எப்படி இருக்கும் சின்னதாக ஸ்மால் யூனிட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மில்லி மீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அபவுட் த திக்னஸ் ஆஃப் 10 ஷீட். இப்போ இந்த புக் எடுத்துக்கோங்களேன், இதில் இந்த 10 ஷீட் தான் இருக்குது. இந்த 10 ஷீட்டோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணணும் மில்லி மீட்டர்ஸ். புரியுதா. ஸ்மால் யூனிட்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்ன அது மில்லி மீட்டர்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் ஓகேவா. திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் திக்னஸ் இன் மில்லிமீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து என்னது செல்போன். இப்போ உங்க எல்லாத்துக்குமே செல்போன்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஓகேவா. அந்த செல்போனுடைய இது எப்படி இருக்கும், இவ்வளோதான் இருக்கும், எவ்வளோ இவ்வளோதான் இருக்கும். அதோடைய திக்னஸை நம்ம என்ன பண்ணலாம் மில்லிமீட்டர்ல தான் நம்ம என்ன பண்ணணும் மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்க மேக்ஸ் புக்கே எடுத்துக்கோங்களேன், இதுதான் உங்களுடைய மேக்ஸ் புக்கு. இதோடைய திக்னஸ் எப்படி இருக்கு, கம்மியாக தானே இருக்கு. இதோட திக்னஸ் வந்து பாருங்க, இந்த திக்னஸ் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதை நம்ம மெஷர் பண்றதுக்கு எதுதான் பண்ணணும் மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து எரேசர். எரேசருடைய திக்னஸ் எப்படிதான் இருக்கும், ஸ்மால் மீட்டர் தான் இருக்கும். ஸோ அதுக்கும் என்னதான் பண்ணணும் இந்த மில்லிமீட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. நீங்க யூஸ் பண்ணி அதோடைய ஒவ்வொரு இதையும் என்ன பண்ணலாம் நீங்க மெஷர் பண்ணலாம் ஓகேவா ஸ்டூடெண்ட். ஓகே நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் மில்லி மீட்டர். மில்லி மீட்டர்னா என்ன சொன்னேன், ஸ்மால் யூனிட்ஸ், ஸ்மால் சின்ன சின்னதாக உள்ளது எல்லாத்துக்குமே அதோடைய லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு மில்லி மீட்டர்ஸ் ஓகேவா. கிளியரா? ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னது சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஓகேவா. என்ன சொல்கிறாங்க, 1 சென்டிமீட்டருங்கிறது என்னது 10 மில்லிமீட்டர்ஸ். 10 மில்லிமீட்டர் சேர்ந்ததா என்னது 1 சென்டிமீட்டர் ஓகேவா. 10 மில்லிமீட்டர் சேர்ந்ததா என்ன சொல்றாங்க 1 சென்டிமீட்டர். பாருங்க, செக் யுவர் ஃபிங்கர் நைல் இஸ் இட் இஸ் இன் மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர். உங்களுடைய நெயிலை செக் பண்ண சொல்றாங்க, இது மில்லிமீட்டரா சென்டிமீட்டரானு. மெஷரிக்கா குட் யூ பிளீஸ் மார்க் 5 mm இன் த ஸ்கேல். Children, could you please help Mesirika? Yeah, 5 mm எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. எம்எம்னா என்னது மில்லிமீட்டர். எது 5 mm சொல்லுங்க பார்ப்போம். இங்கே 0-1 நடுவில் இருக்கு பாருங்க, இது எல்லாமே என்னது எம்எம் தான். 1 mm, 2 mm, 3 mm, 4 mm, ஸோ 5 mm. ஸோ அதனால் இதில் உள்ள நடுவில் உள்ளதான் என்னது 5 mm. வி கேன் யூஸ் மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் டு மெஷர் ஹவு டால் we are or how wide a table is, but to measure the length of football field it is better to use big units like meters okayva. big units ah ulladukku idu big units la ulladala namba enna pannidala namba idu centimeter illadhu meters ah use panni namba enna pannidala namba கரெக்ட் மெஷர் பண்ணிடலாம் ஓகேவா. வி கேன் யூஸ் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் டு மெஷர் ஹவு டால் வி ஆர். இந்த ஹவு டால் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஹவு வைட் இயர் டேபிள். இது சின்ன சின்ன இதுக்கும் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர். அதே பிக் யூனிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அது லைக் மீட்டர்ஸ். புரியுதா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்னால என்ன அது 1 cm = 10 mm.
பார்க்கலாம் செக் யுவர் ஃபிங்கர் நைல் இட் இஸ் மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் மெசரிக்கா குட் யூ பிளீஸ் மார்க் 5 மில்லிமீட்டர் இன் த ஸ்கேல் சில்ட்ரன் குட் யூ பிளீஸ் ஹெல்ப் மெசரிக்கா இந்த 5 mm என்ன சொன்ன 0-1 சென்டரா உள்ளதுதான் என்னது 5 mm We can use millimeter or centimeter to measure how tall we are or how wide a table is, but to measure the length of football field, it is better to use big units like meters. Okay, va. Cheri, next one. Next one, enna kuduthirukanga? Can you please... Please mark 4 mm in red color and 10 mm is green color. Can you mark 1 cm and 3 mm? Parunga, can you please mark 4 mm? Okay, 4 mm. 4 mm na 0-1 ku nadula da. 4 mm count panunga. 1, 2, 3. 3 idha 4. Idha enadhu 4 mm. ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 10 mm கிரீன் கலர் ஓகேவா 10 mm என்ன வரும் 5, 6, 7, 8, 9, 10 இதுதான் என்னது 10 mm ஓகேவா 10 mm தான் என்னது 1 cm 10 mm ஈக்குவல் டு என்னது 1 cm நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கேன் யூ மார்க் 1 cm அண்ட் 3 cm 1 cm அண்ட் 3 cm 1.3 இங்கே 1 இருக்கா 0.3 என்னது 1.1, 1.2, 1.3 இதுதான் என்னது 1.3 cm புரியுதா மில்லிமீட்டர்னா 0-1 நடுவில் உள்ளதான் என்னது மில்லிமீட்டரில் அந்த சின்ன சின்ன கோடில் உள்ளதான் என்ன சொன்னேன் மில்லிமீட்டர் இப்போ 4 mm இங்கே இருக்கு 4 mm நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 10 mm 10 mm ஈக்குவல் டு என்னது 1 cm தானே ஸோ கரெக்டாக 1 cm மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஒன் கேன் யூ மார்க் 1 cm அண்ட் 3 mm அப்போனா 1.3 ஒன்று இங்கே இருக்கு 0.3 1.1, 1.2, 1.3 இதுதான் என்னது 1.3 cm ஓகேவா நெக்ஸ்ட் வந்து லென்த் டு பி மெஷர் காம்போசிஷன் நோட் யுவர் ஹைட் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உங்களுடைய காம்போசிஷன் நோட்டு உங்களுடைய ஹைட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸோடைய லென்த் இது எல்லாமே எதில் தான் இருக்கும் சென்டிமீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் நம்ம மீட்டர் என்ன பார்க்க போகிறோம் நம்ம மீட்டர் பார்ப்போமா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோன்னு 10 mm 1 cm 10 cm 1 dm 10 dm 1 m 10 m 1 dm 10 dm 1 hm 10 hm 1 km இந்த பாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் தரவாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நம்ம மீட்டர் என்ன பார்க்க போகிறோம் நம்ம மீட்டர் A meter is equal to 100 centimeters. Okay, a meter is equal to என்ன centimeter? 100 centimeter. Okay, அப்பனா இது எப்படி எழுதலாம் A meter is equal to 1 meter equal to 100 centimeter. ஓகேவா 1 m ஈக்குவல் டு 100 cm மீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் ய ஹவுஸ் ஆர் த சைஸ் ஆஃப் ய பிளே கிரவுண்ட் மீட்டர்ஸ்க்கெலாம் எதை யூஸ் பண்ணி மெஷர் மீட்டர்ஸை வந்து மெஷர் பண்ணலாம் எதை யூஸ் பண்ணி லென்த் ஆஃப் ய உங்கள் ஹவுஸு நெக்ஸ்ட் வந்து பிளே கிரவுண்டு சைஸ் ஆஃப் ய பிளே கிரவுண்ட் இதுக்கெலாம் எதை யூஸ் பண்ணலாம் நம்ம மீட்டர்ஸ் ஓகேவா மீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் ய ஹவுஸ் ஆர் த சைஸ் ஆஃப் ய பிளே கிரவுண்ட் ஓகேவா சைஸ் ஆஃப் ய பிளே கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க மீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் ய ஹவுஸ் ஆர் த சைஸ் ஆஃப் ய பிளே கிரவுண்ட் ஓகேவா இந்த மெஷர் மீட்டர்ஸை யூஸ் பண்ணி எதை எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணலாம் ஹவுஸோடைய லென்த்தை மெஷர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் ய பிளே கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது த லென்த் ஆஃப் ய ஹவுஸ் நெக்ஸ்ட் ஒன் என்னது த சைஸ் ஆஃப் ய பிளே கிரவுண்ட் இதை யூஸ் இது இதை அந்த லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர்ஸை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏ மெஷரிங் டேப் ஹேஸ் சென்டிமீட்டர் அண்ட் மீட்டர் யூனிட்ஸ் மார்க்டு ஆன் இட் இந்த மெஷரிங் டேப் பார்த்தீங்கன்னா
ஓகேவா என்ன பண்ணலாம் அந்த மெஷரிங் டேப்பில் இருக்கும் மெஷரிங் டேப்பில் சென்டிமீட்டர் அண்ட் மீட்டர் யூனிட்ஸ் மார்க்டு நீங்கள் அந்த மெஷரிங் டேப்பை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த மெஷரிங் டேப்பில் எது எது இருக்கும் சென்டிமீட்டர்ஸும் இருக்கும் மீட்டர்ஸ் யூனிட்டும் என்ன இருக்கும் அதில் மார்க் பண்ணி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் வந்து மெஷரிங் டேப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் மெஷரிங் லென்த் ஆஃப் கிளாத் ஆர் லார்ஜ் ஹவுஸ் ஹோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஃபர்னிச்சர் அண்ட் ரூம்ஸ் இந்த மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம கிளாத்தை லென்த் பண்ணுறதுக்கும் லார்ஜ் ஹவுஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர்ஸ் அந்த ரூம்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அதெல்லாம் லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டேப்ஸை யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க லென்த் டு பி மெஷர்டு லென்த் இன் மீட்டர் லென்த் ஆஃப் கிளாஸ் ரூம் உங்கள் கிளாஸ் ரூமை என்ன பண்ண சொல்கிறாங்க மெஷர் பண்ண சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் அண்ட் யுவர் கிளாஸ் ரூம் ஸ்கூல் என்ட்ரன்ஸ்க்கும் உங்களுடைய கிளாஸ் ரூமுக்கும் உள்ள என்ன பண்ண சொல்கிறாங்க டிஸ்டன்ஸை பார்க்க சொல்கிறாங்க எதை யூஸ் பண்ணி டேப் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கிலோமீட்டர்ஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் கிலோமீட்டர்ஸ் பாருங்க வென் யூ நீட் டு கெட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் யூ கேன் மெஷர் த டிஸ்டன்ஸ் யூசிங் கிலோமீட்டர்ஸ் ஏ கிலோமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100,000 meters ஓகேவா என்ன சொல்றாங்க வென் யூ நீட் டு கெட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இப்போ ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம அனதர் பிளேஸ்க்கு போகிறதுக்கு அதை டிஸ்டன்ஸ் பண்ண யூஸ் பண்ணுறதுக்கு என்ன அது கிலோமீட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அனதர் பிளேஸ் போகிறதுக்கு மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறது என்ன அது கிலோமீட்டர்ஸ் ஏ கிலோமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,000 meters ஓகேவா வென் யூ நீட் டு கெட் ஃப்ரம் ஒன் பிளேசஸ் டு அனதர் யூ கேன் மெஷர் தட் டிஸ்டன்ஸ் யூஸிங் கிலோமீட்டர்ஸ் ஓகேவா டிஸ்டன்ஸ் யூஸிங் கிலோமீட்டர்ஸ் ஏ கிலோமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,000 meters ஓகேவா நெக்ஸ்ட் The distance from one city to another or how far a plane travel is measured using kilometers. Okay, for a distance from one city to another, next, how far a plane travels is measuring using kilometers. One city or a measure பண்ணுறதுக்கும் நம்ம travel பண்ணுறதுக்கு plan பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே எதை தான் மெஷர் பண்ணுவோம் நம்ம கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் மெஷர் பண்ணுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் வந்து வி கேன் ரைட் டு வீலர் டூ வீலர் ஃபோர் வீலர் டு கோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அதர் த டிஸ்டன்ஸ் டிராவல் இன் மெஷர்ட் யூஸிங் ஓடோமீட்டர் ஓகேவா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்ம டிராவல் பண்ணி போகும்போது என்னதான் யூஸ் பண்ணுவாங்க இந்த கிலோமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதான் 1 kilometer ஈக்குவல் டு எது 1,000 meter ஓகேவா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க டிஸ்டன்ஸ் டு பி கால்குலேட் எதை கால்குலேட் பண்ணுறாங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்டு ஸ்கூலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எதை எதை வச்சு கால்குலேட் பண்ணணும் கிலோமீட்டர்ஸ் நெக்ஸ்ட் ஸ்கூல் அண்டு இவர் டாக் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகேவா அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு பார்க்கணும் நெக்ஸ்ட் ஸ்கூல் அண்டு இவர் டைரக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகேவா இந்த ரெண்டுக்கும் உள்ள கிலோமீட்டர்ஸை நம்ம என்ன பண்ணணும் டிஸ்டன்ஸை பார்க்கணும் ஓகேவா சரி ஒரு ரீகால் பண்ணிடுவோமா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் மில்லி மீட்டர்ஸ் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் சென்டிமீட்டர் ஓகேவா மில்லி மீட்டர்னா ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் லென்த் ஆர் கால்ட் மில்லி மீட்டர்ஸ் ஏ மில்லி மீட்டர் இஸ் அபவுட் த திக்னஸ் ஆஃப் ஏ பிளாஸ்டிக் ஐடி கார்டு ஆர் அபவுட் த திக்னஸ் ஆஃப் 10 sheets ஆஃப் பேப்பர் ஆன் டாப் ஆஃப் ஈச் அதர் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் சென்டிமீட்டர்னா திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் நெக்ஸ்ட் சென்டிமீட்டர்னா 10 millimeter இஸ் ஈக்குவல் டு 1 centimeter ஆனால் 1 centimeter ஈக்குவல் டு 10 millimeters செக் யுவர் ஃபிங்கர் நெயில் இட் இஸ் இன் மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஓகே மெஷரிக்கா குட் யூ ப்ளீஸ் மார்க் 5 mm இன் த ஸ்கேல் சில்ட்ரன் குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மெஷரிக்கா ஓகே அப்பனா 5 millimeter இதுதான் 5 millimeter நெக்ஸ்ட் ஒன் வி கேன் யூஸ் மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் டு மெஷர் ஹவு டால் வி ஆர் ஆர் ஹவு வைல்டு ஏ டேபிள் இஸ்
But to measure the length of football field, it is better to use big units like meters. Okay, va? Okay, next one the. Can you please mark 4 mm in red color and 10 mm in green color? இங்க 4 mm இங்க மார்க் பண்ணியிருக்கோம் இங்க 10 mm நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ண சொல்றாங்க 1.3ங்கிறத இங்க நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் மீட்டர் a meter is equal to 100 cm meters are used to measure the length of a house or the size of a playground a measuring tape has centimeter and meter units marked on it Measuring tables are useful for measuring lengths of cloth or large household objects like furniture and rooms. Okay, next one enna paatha namba meters ku apparam kilometers. Meters ku apparam enna paatha namba kilometers. When you need to get from one place to another, you can measure the distance using kilometers. A kilometer is equal to 1,000 meters. The distance from one city to another, then a kilometer is equal to 1,000 meters. The distance from one city to another or how far a plane travels is measured using kilometers. So we can ride two wheelers, four wheelers. To go from one place to the other, the distance traveled is measured using odometer. So 1 kilometer equal to 1,000 meter. Next one, 1 centimeter equal to 10 millimeters. Next 1 meter equal to 100 centimeter. So the distance between 2 kilometer, centimeter, next millimeters. Okay, noted. Collection of above data can be done with the help of your elders. Okay, va? Collection of above data can be done with the help of your elders. Okay. Next one. Next topic conversion. The topic வந்து நம்ம next class ல வந்து பாத்துக்கலாம். Okay, student. Thank you.